வீட்டு பக்கத்தில் அத்திமரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குங்க அதுக்கான கருத்து நீங்க என்னென்ன சொல்றீங்க இல்லைங்க ரொம்ப வீட்டுக்கு நெருக்கி வச்சா அத்திமர வேறு வந்து ஆள் அரசு அத்தி எங்களுக்கெல்லாம் பழமான வேறுங்க இது அந்த பழத்தை எதுவுமே சாப்பிடாது இந்த இதில் வந்து ஓட்ட ஓட்டு பூச்சி உள்ள இருக்கு ஓகே சரிங்களா மழை காலத்தில் வந்து புழுவு மேறிக்குங்க சரிங்க அது வந்து எந்த காலகட்டத்துலயும் எந்த பூச்சி உழுவும் உள்ளே வராதுங்க இது உண்மைங்களாண்ணா எங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் நாங்களும் கடையில் அத்திப்பழம் வாங்கி சாப்பிட்டோம் எதுவுமே சரி ஆகலை இந்தமாரி நாட்டு மரத்துக்கட்டையில் போய் அத்திப்பழத்தை பொறுக்கிட்டு வந்து கழுவி காய வச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே பவுட்ரு பண்ணி பாலில் போட்டு குடித்தோம் அப்புறம் இப்போ குழந்தை உலகத்திலேயே வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ குணம் கொண்ட ஒரே பழம் அத்தி அப்புறம் ரெண்டாவது வந்து அத்தி மரத்தையே வந்து நான் அவ்வளோ விருப்பப்பட்டு இது ஒன்று அப்படின்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்குது எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறந்துருக்குதுங்க ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் இருக்குது சரிங்க வாங்கி அதாவது நான் வந்து வாயிலேயே பேசுகிறதில்லைங்க எடுத்துகிட்டு போய் முதல்லையே ஒரு டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க ஒரு மூணு மாதம் சாப்பிடுங்க போய் டெஸ்ட் எடுங்க வேறு எந்த மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை இது மட்டும் சாப்பிட்டு அந்த ஹீமோக்ளோபின் பிரச்சனையில் சரியாகலின்னு வந்து சுற்றுங்க வணக்கம் விவசாயம் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம மோகன்ராஜனாக வந்து இன்னிக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோக்களை பார்த்துட்டே இருக்கலான்ட்டு அப்படி இருக்கும்போது இன்னொரு பயனுள்ள தகவல் நம்ம உடம்புக்காக நம்ம உடல் நலத்துக்காக வந்து ஒரு வீடியோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் எனக்குமே இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குங்க ஏன்னா நானே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இப்போது விவசாயங்கிறது விவசாயம் சம்மந்தமான பொருட்கள் அதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்க ஒன்றுன்னா அதனால் வந்து தெரிஞ்சவங்க கிட்ட வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மோகன்ராஜனாக உண்மையிலே நம்ம ரெண்டு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேங்க ஒரு பேட் கமெண்ட் கிடையாதுங்க அதில் சும்மா பேசி போ சும்மா தான் பேசி போட்டேங்க ஒரு பேட் கமெண்ட்ங்க அடுத்து வந்து எப்போ மோகன்ராஜனாக பார்ப்பீங்க பேசுவீங்க அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க நான் இது நாள் சரி உண்மையிலேயே எங்களுக்குமே அந்த வீடியோ பிடிச்சிருந்து எங்கள் வட்டாரத்தில் எங்கள் டீமில் வந்து ஆளு காமிச்சோ எங்கள் டீமில் இருக்காங்க அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த ஒரு ஒரு கருத்துமே நம்ம ஒரு விளையாட்டாக அங்கே பேசியிருந்தாலும்னா ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது உண்மையிலேயே அந்த கருத்துக்கள் ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொரு டைம் நீங்கள் எப்போ வந்து எங்களை அலோவ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஆசையோடு இருந்தோ நல்ல வேலை நீங்களே கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷங்கண்ணா நன்றி வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து நம்ம இந்த நீங்களே சொல்லிருந்தேன் எதை பத்தி பார்க்க போறேன்னு ஸோ வந்து நாட்டு அத்திப்பழமுங்க இந்த அத்திப்பழத்தை நான் வந்து இந்த மாதிரி பதப்பட தொடங்கினது காரணம் என்னன்னா சரிங்கண்ணா யாருமே அத்திமரம் நடுல இருக்கிறதெல்லாம் இது யூஸ் இல்லைன்னு வெட்டி வீசிட்டு இருந்தாங்க சரி சரிங்க அத்திமரத்து மேல எனக்கு ஒரு அலாதியான விருப்பம் ஓகேங்கண்ணா தொடக்கத்துல இருந்தே வந்துடலாங்களா சரிங்க அதனால முதல்ல வந்து அத்தி மரத்தை நட வைக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சுங்க இப்போ வந்து இந்த அத்திப்பழத்தை எடுத்துட்டு வந்து கழுவி அறுத்து காய வச்சு தேனில் ஊற போட்டு கொடுத்தேன் ஓகேங்க சரிங்களா கிலோ ஆயரருவா கிலோ வந்து அறநூறுவாயிரு தொடங்கினேன் கட்டுப்படி ஆகலிங்க சரிங்க ஏன்னா உங்களுக்கு தேன் வாங்கணும் இதுக்குன்னு வேலை வந்து ஓகே பெண்ட் எடுக்குமா அப்புறம் திருப்பியும் வந்து பார்சல் போடுறதுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொரியர் போட்டு சரிங்க அதனால் வந்து ஆயிரம் ப்ளஸ் கொரியர் ஐம்பது ரூபா தமிழ்நாடு தமிழ்நாடு ஓகேங்கண்ணா அனுப்ப தொடங்கினதுக்கப்புறம் அத்திமரத்தான் நடத்தொடங்கினாங்க சரிங்களா இப்போது உடம்புல பிரச்சனை இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மின்னு வைங்க கிட்ட போகிறான் டெஸ்ட் எடுக்கிறேன் டாக்டர் வந்து அத்திப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவார் சரிங்க சரிங்களா கடையில் வந்து இப்படி நசுக்கி வர்றதில்லைங்க ஆமாங்க அது நான் கேட்கலான்னு அந்த கரெக்டு அந்த எல்லாம் வந்து என்ன பவர் இருக்குதுன்னு எனக்கு தெரியல சரிங்க அது எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லிடல நட்டு மூணு மாசத்துல காய்க்க தொடங்குமுங்க செடியிலேயே அது காய்க்கு செடியிலே காய்ச்சிருங்க ஆமாங்க இது மூணு வருஷம் ஆகு அது மூணே மாசத்துல காய்க்கு ரெண்டாவது வந்து இதை வந்து வௌவால் மைனா கிளி குருவி எல்லா குயில் இதுக்கெல்லாமே வந்து ஓகே அந்த பழத்தை எதுவுமே சாப்பிடாது இந்த இதில் வந்து ஓட்ட ஓட்டு பூச்சி உள்ள இருக்கு சரிங்களா மழை காலத்தில் வந்து புழுவு சரிங்க அது வந்து எந்த காலகட்டத்துலயும் எந்த பூச்சி உழுவும் உள்ளே வராதுங்க இது உண்மைங்களாண்ணா ஆமாம்மாங்க அந்த பழம் அப்படியே தான் இருக்குங்க எதுவுமே சாப்பிடாது ஹைபிரட் அத்தி நட்டுருக்குறவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படி எப்படி வச்சு மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா நாட்டத்தி பழத்தில் வந்து பூச்சி இருக்குது புழு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயிகிட்ட நாட்டத்தி மர நடுறோம்னு கேட்டால் அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் வவ்வால் தின் ஓட்டு போயிரு அப்படின்டுவாங்க அந்த ஹைபிரிட் அத்தி வந்து எதுவுமே சாப்பிடாதுங்க இப்போ எதுவுமே சாப்பிடாத நம்ம சாப்பி அதுக்கு தெரியுது அது சாப்பிட வவ்வாலு மெயினாக குயிலுக்கெல்லாம் தெரிகிறது நம்மளுக்கு தெரியாது அதுக்கு தெரியும் இல்லைங்க எதில் சத்து இருக்குது இல்லைன்னு அது பூச்சி இருக்குது புழு இருக்குதுன்னு பார்க்குறது இல்லை அப்போது இதில் வந்து சத்துக்கள் இருக்குது சரிங்கண்ணா அதாவது வந்து அத்திங்கிறது இன்னைக்கு நேற்று மருத்துவத்தில் இல்லைங்க பல காலமாக இருக்குது இல்லைங்க ஓகேங்க அப்போ வந்து இந்த நாட்டத்தி பழத்தை எடுத்து போட்டங்க இதில் வந்து ஹீமோகுளோபின் பிரச்சனை இவங்கெல்லாம் கொடுத்தே டெஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே சரியாயிடுது ஓகேங்கண்ணா அப்போ ரெண்டாவது வந்துங்க சோமனூர் ஜிஹெச்சில் வந்து டாக்டராக இருக்கிறாங்க ஓகேங்கண்ணா அவங்க ஒய்ஃப் டாக்டரு அவர் ஒரு நாள் வந்து நம்ம எஸ்டி கொரியர் கருமுத்தம்பட்டி இதில் போய் கொரியர் போட்டு ரிட்டன் வரும்போது அவர் என்னை சந்தித்து பேசினாருங்க சரிங்களா எங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் நாங்களும் கடையில் அத்திப்பழம் வாங்கி சாப்பிட்டோம் எதுவுமே சரி ஆகலை இந்தமாரி நாட்டு மரத்துக்கடியில் போய் அத்திப்பழத்தை பொறுக்கிட்டு வந்து கழுவி காய வச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே பவுட்ரு பண்ணி பாலில் போட்டு குடித்தோம் அப்புறம் இப்போ குழந்த பிறந்திருக்குதுங்க ஓ அளவுக்கு இதில் வந்து சத்திகள் சத்தி இருக்கு ஆமாங்க அப்புறம் உடம்புல இன்னொரு நண்பர் இருக்கிறாருங்க அவர் குழந்தை இல்லாமல் இருந்தது பத்து வருஷம் டாக்டருக்கே வந்து நம்ம நார்மல் டாக்டராக இருந்தாலும் நேச்சர் இல்லைங்கன்னா நம்ம என்ன எனக்கு இது என்னென்னா நம்ம நார்மல் மனுஷங்களுக்கு வந்து என்ன மருத்துவம் எதுனால எது அப்படின்லாம் தெரியாதுங்க ஆனால் டாக்டர்களுக்கு வந்து என்ன குழந்தை குழந்தைக்கிறதுக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்னு தெரியும் அவங்க அளவு பதியாகட்டோ அந்த மருந்துகள்லாம் எல்லாமே தெரியுங்க அவங்களாலே என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த அஞ்சு வருஷத்தில் அப்படி ட்ரை பண்ணி ஒன்று சக்ஸஸ் ஆகாது இதில் சக்சஸ் ஆகிருக்கு ட்ரை பண்ணலீங்க அவங்க பண்ணலீங்க பண்ணல 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 நேராக இதுக்கு வந்துட்டாங்க அப்புறம் உடுமலையில் இன்னொரு நண்பர் தியாகராஜர் சரிங்க அவர் குழந்தை இல்லாமல் அத்திப்பாளங்குடு சாப்பிட சொன்னாங்க அவர் கரூரில் போய் தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அங்கே போங்க நிறைய பிடிச்சிட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி தேனில் போட்டு பதப்படுத்தி சாப்பிட்டு இப்போ பையன் மருந்து மூணு வருஷம் ஆச்சுங்க எல்லாம் வந்து நான் மூணு வருஷம் சந்திக்கு முன்னாடி சந்திக்கும் போது இது தீருவுங்க ஹீமோ குறைவாக இருக்கிறவங்களாம் வந்து ஒன்றுலேருந்து மூணு மாதம் தொடர்ச்சி எடுத்தோம்னா டெய்லியுமே ஒரு பத்து பீஸ் சாப்பிட்டா போதுங்க பத்து பீஸ் சாப்பிட்டாவே உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துலயே சரியாயிரும் மூணு மாதத்தில் முழுமையே சரியாயிருங்க சரிங்க சரிங்கண்ணா அதனால் வந்து எது போகு இப்போ நிறைய பேர் விவசாயிகள் கேட்குறாங்களே எல்லாமே வந்து விற்பனை அது பரவாயில்ல தேனுங்க ஆமாங்க ஆனால் வந்து எந்த மாதிரி பொருள் உருவாக்கணும்னா தீர்வு குண்டான பொருளையும் உருவாக்கணும் கரெக்ட் இல்லைங்களா அதுப்பெல்லாம் வாங்கியே ஆகணுங்க இன்னும் நிறையா பேர்த்துக்கு தெரியல நிறையா வந்து எங்கே எங்கேயோ ஓய் எதோ மருத்துவமனையில் பார்த்துட்டுதான் இருக்கிறாங்க ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி பல உலகத்திலேயே இல்லை உலகத்திலேயே வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ குணம் கொண்ட ஒரே பழம் அத்தி அப்புறம் ரெண்டாவது வந்து அத்திமரத்தையே வந்து நான் அவ்வளோ விருப்பப்பட்ட இது ஒன்று அப்படின்னா இயற்கையின் நிகதியே வந்து ஒரு உயிரினம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அதுக்கு உணவு படைக்கப்பட வேண்டும் இல்லைங்களா வவ்வால் உருவாகுதுன்னா பூமியில் உருவான அதாவது ரொம்ப டைனோசருக்கு முன்னாடிங்க வவ்வால் உருவானதை அப்படித்தான் சொல்றாங்க இப்போ வவ்வால் உருவாகும் போது இங்கே உணவு ரெடியா இருக்கணும் இல்லைன்னா அது செத்திரமில்லைங்க கரெக்ட்டுங்க அப்போ தொடர்ச்சியா உணவு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி தொடர்ச்சியா உணவு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மரம் அத்தீங்க ஏன்னா வந்து வருஷத்துல ஒரு அஞ்சாறு தாட்டு காய்க்கு அஞ்சாறு டைம் ஆமாம்ங்க ரெண்டு காய்ச்சிட்டே இருக்கு எப்பவுமே இருக்குங்க மழை உளுந்தாச்சுன்னா திருப்பி நாலு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிஞ்சு வந்துடும் பிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி தொடர்ச்சியாக காய்ச்சுட்டே இருக்கிற மரம் நாளைக்கு உணவு பிரச்சனை எது வந்தாலுமே வந்து இதை வச்சு சமாளிக்கலாம் சரிங்கண்ணா சமாளிக்கலாம் தோட்டத்தில் பத்து மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாலு தேன் பெட்டி வச்சுட்டோம்னா தேன் எடுத்து அத்திப்பழம் தருத்து ஊற போட்டு வச்சுட்டோம்னு இப்படி அண்டாவில் வச்சுட்டோம்னு வைங்க பிரச்சனை வேணுங்கிறப்போ இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு ஆனால் இது எவ்வளோ அதிகமாக சாப்பிட்டாதான் பிரச்சனைகள் அப்படி அப்படியெல்லாம் இல்லைங்க உடம்பு அதை எடுத்துட்டு தேவையில்லாத கழிவா தள்ளி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அதிகமாக எடுத்தால் உங்களுக்கு பிரச்சனை போட்டு எடுத்து சாப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு அரை கிலோ சாப்பிடுவேணுங்க ஒரு நாளைக்குங்களா சாப்பிடனு உட்காந்தா சாப்பிட வேண்டியதுங்க அது என்ன இருக்குது செம்மையா டேஸ்டா இருக்குங்க ஏங்க சோறுமே அளவுக்கு மேலே அமிர்தமும் அவ்வளோதான் எடுங்க உள்ளவங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்க வாங்கி வாங்க ஏன்னா ஒரு பீஸ் வச்சோடனே ரெண்டாவது பீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்குதுங்க இப்படி பதப்படுத்துற மெத்தேடை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த பதத்தில் யாருனாலும் என்ன சொல்லிக் கொடுத்து செய்ய முடியல சரி சரிங்க செஞ்சால் அவங்களுக்கு கட்டுப்படியாகாத மாதிரி தோணுமுங்க செஞ்சு செஞ்சு பழகிட்டால் எடுத்தோடனே உங்களுக்கு நூறு கிலோ பாஸ்மதி ரைஸ் கொடுத்து பிரியாணி சீன செஞ்சுருவிங்க கண்டிப்பாக முடியாதுங்க அரை கிலோ ஒரு கிலோ அப்படி பழகி பழகி வரும்போது நம்ம ஜபார்பாய் மிரட்டியிருப்பார் வாருங்க எட்நூறு கிலோ அரிசி ஆயிரத்தி இரநூறு கிலோ மட்டன் பார்த்தீங்கள அந்த மாதிரி அடிக்க அவர் நினச்சிட்டாங்க நிறைய பேர் வெறும் யூடியூப்காரரு அப்படின்னு ம் அவர் பெரிய சமையல்காரருங்க ஆமாங்க அவர் செஃப்பார்லாம் இருந்தாலே ஏதோ ஒரு ம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு மேலே வந்திருக்காங்க அதே மாதிரி தானுங்க இது வந்து எதுவுமே லாபம் எப்படின்னா நம்ம செய்யற வேகம் தான் வேகமாக செஞ்சா லாபம் மெதுவாக செஞ்சா நட்டமுங்க ஓகேங்க அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன் நண்பர் விமல் சொல்லி சேலத்தில் இருக்காருங்க அவர் பில்டிங் காட்டுற கான்ட்ராக்டாக இருந்தாரு இப்போ இல்லை இப்போ நாலு கோடி ரூபாய்க்கு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுப்பாங்களாமாங்க சரிங்களா மூணு மாதத்தில் அதை முடித்தா ஒரு கோடி லாபம் நாலு மாதம் ஆச்சுன்னா அதில் முப்பது லட்சம் போயிடும் ஓ எழுபது லட்சம் அஞ்சு மாதம் ஆச்சுன்னா இன்னொரு முப்பது லட்சம் போயிடும் ஆறு மாதம் ஆச்சுன்னா இன்னொரு முப்பதும் போய் நாலு கோடி சரியாக போயிடும் இன்னொரு மாதம் சேர்ந்தாச்சுனா முப்பது லட்சம் நம்ம கையிலேருந்து போடணும் ஓ சரிங்களா அதே மாதிரி தான் அந்த ஸ்கில்லான லேபர்கள் இன்றைக்கி இல்லாமல் போனதும் விவசாயத்தில் நட்டமாகறக்கு ஒரு காரணமுங்க சரி ஸ்பீடாக வேலை செய்யணும் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணுங்க

இந்த கொஞ்ச நேரத்துலேங்க டேஸ்ட் என்னால் கை கை வேணும் பதம் இதை வந்து உன்னை ரெண்டு நாள் அனுப்பிடுவோமுங்க சரி சரி ரெண்டு நாள் அனுப்பிடுவோம் நல்லா பதம் வந்துடுங்க அண்ணா இன்னொரு எனக்கு பெரிய டவுட்டுங்க இந்த ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் நிறைய குரூப்பில்லாம் வந்து போஸ்ட் போடுறாங்க எங்கள் வீட்டில் அத்திமரம் இருக்குது அந்த அத்திமரத்தை வந்து பெரியவங்களாம் வெட்ட சொல்கிறாங்க என்ன பண்ணுறது எனக்கு ஆனால் வந்து அத்திமரம் நல்லா காய்க்குது நல்லா இருக்குது ஆனால் வந்து வெட்ட சொல்கிறாங்க வீட்டு பக்கத்தில் அத்திமரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குங்க அதுக்கான கருத்து நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க இல்லைங்க ரொம்ப வீட்டுக்கு நெருக்கி வச்சால் அத்திமர வேர் வந்து ஆள் அரசு அத்தி இதுக்கெல்லாம் பலமான வேருங்க இதுக்கு ஆணி வேர் எல்லா வேருமே வேர் மாதிரியே இருக்குங்க நீங்கள் அத்திமரத்தை வெட்டி கீழே தோன்றும் போதெல்லாம் பார்த்தா எல்லா வேரும் மற்ற மரத்துக்கெல்லாம் ஆணி வேறு தான் கீழே நேரம் பெருசாங்க இது எல்லா வேருமே ஆணி வேர் மாதிரியே இருக்குங்க ஓகேங்க வீட்டுக்கு பக்கத்துல வச்சா வீட்டை தூக்குறது இதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க ரெண்டாவது வந்து வவாலினுடைய எச்சம் வந்து வீட்டை நார் சரிங்க அதனால வீட்டுக்கிட்டே இது ஆகாதுங்க அந்த மாதிரி ஆகாத கெட்ட சகனம் பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷனான மரபுங்க உலகத்துல முதல் முதல்ல இந்த மரந்தா உருவாயிருக்கு அப்படிங்கிறத அது வேற ஒரு சேனலில் எடுத்து போட்டு அது எனக்கு அதை அனுப்பிட்டே இருந்தாங்க இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன் இந்த வீடியோவை பாருங்கள் அத்திப்பழம் சாப்பிடுவதற்கு முன் இந்த வீடியோவை பாருங்கன்னு போட்டதை அது போயிருக்குதுங்க லட்சக்கணக்கான லைக்ஸு சரி வியூஸ் போயிருக்குது அது எதுவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன நதி மூலம் ரிசி மூலம் எதுக்குங்க அதாவது அத்தி வந்து இந்த கா இது வந்து பூவுங்கிறாங்க காயங்குறாங்க அது எதுவாக இருந்தால் என்ன இதுக்குள்ளே இந்த விஷயம் இருக்குது சத்தான நம்ம உணவு இருக்குது அதை சாப்பிட்டாகணும் அத்திமரம் தான் வந்து பூமியில் முதல் முதல்ல உருவாயிருக்கு சரிங்கண்ணா அத்திமரம் உருவாயிருக்கு அத்திமரத்தினோடய இது வந்து பூக்காமல் காய்க்கிறது அது பூவோ பூவோ ஏதோ ஒன்று ஆனால் வந்து இதுக்கு மகரந்த சேர்க்கை நடத்துறதுக்கு தேனியோ பட்டாம்பூச்சியோ வந்து நம்ம குழவையோ தும்பியோ தேவையில்லைங்க தேவையில்லை தானாகவே காய்ச்சிக்கு தானாக காய்ச்சிக்கு அப்போ அத்திமரம் பூமியில் உருவாகும் போது தேனீக்கள் இருந்திருக்கிற வாய்ப்பு இல்லைங்க இதுக்குள்ளே ஒரு பூச்சி இருக்குதுன்னு சொன்னங்க அது தேனி இல்லைங்க அது வந்து பழைய அத்தி பழத்துலேயே மட்டுமே இருக்கிற அந்த பழையங்க இந்த பழகி வந்து எப்படின்னா உள்ளேயே உருவாகிருமுங்க செல்லையே உருவாகி ஓட்டை ஓட்டு வெளியே வரும் உள்ளேயே உருவாகி வெளியே வருங்க ஆமாம் ஆமாம் அந்த ஓட்டை வந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான ஓட்டை உள்ளே போகிறதுக்கு உண்டான ஓட்டை இல்லைங்க சரிங்க உள்ளேருந்து பொத்துட்டு வெளியில் வந்துருமுங்க அது இயற்கையாக வந்து அந்த உயிரினம் வந்து உள்ளே அது எப்படிங்கண்ணா அது உருவாது நடக்குதுங்க அது நேச்சுருங்க இல்லை நேச்சுரலாக ஓகேங்கன்னா இல்லை சும்மா ஒரு சந்தேகமாக கேட்குறேங்க ஒரு மா ஒரு இது வருது பழமே வருதுன்னா பழத்துக்குள்ளே எதுவுமே இல்லாமல் ஒரு பூச்சி உருவாகுதுன்னா அது

ஏன் வந்து அத்திமரம் நடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நியாகப்பட்டதை இழந்துட்டோமுங்க எல்லாம் வந்து அரை பாலைவனமாக தான் இருக்குது இப்போ இல்லைங்களா திருப்பி முதல்ல இருந்து வரணும் அதுக்கு அத்திமரங்கள் நடவணும் இப்போ நம்ம செட்டுக்குள்ள நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க சரிங்க அங்கங்கே வந்து காக்கா குருவி சாப்பிட்டு போட்டதுக்கு நிறைய முளைச்சி கிடக்குதுங்க

எல்லா உயிரினங்களுக்கு உயிராற்றல் அதிகம்ங்க ஓ நீங்கள் வந்து அதிகமாக பழம் இருக்குது வேஸ்ட் ஆகுது அப்படின்னா கரைச்சி நிலத்திலையே ஊற்றிடுங்க சரிங்கண்ணா ஆ நிலத்தில் ஊற்றிட்டாலும் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாகுங்க கீழே நம்ம நிலத்தில் இருக்க நுண்ணுயிர்கள் ஆமாங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு ஹீமோகுளோபின் பிரச்சனை பல அதாவது தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு நோய்களை இந்த தத்தி பழம் செடி பண்ணிடுங்க ஓ நம்ம நார்மலாக உடம்புக்கு வர்றதுங்க சத்து குறைபாடு அதுக்கு ரிலேட்டடாக ஆமாங்க சத்து குறைபாட்டில் தான் அடுத்தது நோயாக மாறுதுங்க ஏதோ ஒரு சத்து குறைவாக போகும்போது அது நோயாம மாறுது இதில் தான் பல சத்துக்கள் இருக்குதுங்க சரி சரிங்கண்ணா அது ஒன்று அப்புறம் நோய்களுக்கு காரணமே உணவு தானுங்க அத்திப்பழம் சாப்பிட்டா எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாங்க சரிங்கண்ணா எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் ஹீமோகுளோபின் மற்ற விலையணும் எல்லாமே வந்து அதிகமாகு ஓகே ஓகேங்க தோட்டத்தில் வந்து ஒரு அஞ்சாறு மரமாக அதை நட்டு வைக்கணுங்க ஒவ்வொரு தோட்டத்துலையும் அத்திமரத்தோட பயன் வந்து அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாருங்க முன்னாடி வந்து முதல் முதல் வந்த மரம் வந்து அத்திமரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி காலத்தில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுதான் வந்து நம்பரோ அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறது என்னன்னா முதல் வந்த மரம் வேறு எதுவுமே இல்லாமல் அது வளர்ந்து மற்ற எல்லாம் உருவாக்கி இருக்குன்னா செடிகள் ஆகட்டும் அப்புறம் மற்ற உயிரினங்களை வளர்த்துனா இப்போ நம்ம நம்மளும் சொன்ன மாதிரி பாலைவனத்துக்கு தான் ஆகிட்டேங்க அது வந்து முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சா பழையவடி நல்லபடியாக வரலாங்க ஒரு காடை உருவாக்குறதுங்கிறது அது வேஸ்டான காடுங்க உருவாக்க முடியாது அத்திமரத்தை காய்க்க தொடங்கிரு பழுக்கு தொடங்கிரு வவ்வால் வந்து வேற விதை இங்கே போட்டு இதை சாப்பிட்டு கொண்டு போய் வேற பக்கம் போட்டு போயிருங்க பிரச்சனையே நம்ம காட்டு உருவாக்க முடியாது அதே உருவாக்கி நம்ம வந்து ஒரு பத்து சதவீதம் நம்ம நகுத்துனோம்னா எல்லாமே சரியாயிக்கு இப்போ ஏகப்பட்ட மாற்றமுங்க இந்த இதுக்குள்ள வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுது ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்குது எத்தனையோ பேருத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறந்துருக்குதுங்க ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் சரியாயிருக்குது சரிங்கண்ணா வாங்கி அதாவது நான் வந்து வாயிலேயே பேசுகிறதில்லைங்க எடுத்துகிட்டு போய் முதல்லையே ஒரு டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க ஒரு மூணு மாதம் சாப்பிடுங்க போய் டெஸ்ட் எடுங்க வேறு எந்த மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை இது மட்டும் சாப்பிட்டு அந்த ஹீமோக்ளோபின் பிரச்சனையெல்லாம் சரியாகலன்னு வந்து சுட்டுருங்க சுட்டு அவ்வளோதான் அது எதுக்கு இப்படி கூட ஒன்று ஒரு விளம்பரம் போட்டான்னு நேவனால இல்லைங்களா நீங்கள் அப்படி சரியாகலன்னா அதை சாப்பிட்லின்னு நிறுத்தம் அப்புறம் ரெண்டாவது வந்து வெறும் வயித்தல் சாப்பிட ஒன்றுங்க வெறும் வயிற்றுல அப்போ தான் வந்து எஃபெக்ட் அதிகம் நமக்கு நைட்டு தூங்கும்போது சாப்பிட் அப்போதும் சாப்பிட்லாம் காலையிலையும் சாப்பிடுங்க சாயங்காலம் பத்து போல் காலையில் பத்து பீஸ் சாப்பிட்டா போதும் ரெடி ஆகிடு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குதுங்க அதே மாதிரி தேனுக்கான சத்து எல்லாத்துக்குமே தெரியுங்க இந்த சளி பிரச்சனை வந்து நாம் இந்த மார்த்தாண்டம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டில இருந்தா சரிங்கண்ணா இது வந்து மார்த்தாண்டத்துல இருந்து வர தேன சரி சரி கவர்மெண்ட்டோட இது ஆமாங்க நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் கவர்மெண்ட்டோடது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு இல்ல வேற மலை தேனெல்லாம் வாங்கி ஊத்தினா அது ஒவ்வொரு காலைக்கு ஒவ்வொரு டேஸ்ட் வருதுங்க இது என்ன தேனுங்கண்ணா பெட்டி தேன்தானுங்க இது பெட்டித்தேன் பெட்டி தேனு தானுங்க சரி சரிங்கண்ணா இது காதியோட பிராண்டுங்க ஓகே ஓகே நம்ம கவர்மெண்ட்டோட ம் ஆனால் இப்போ மலைத்தேனை பயன்படுத்துறதுக்கு இது பயன்படுத்துறதுக்கு என்ன வித்தியாசங்க மலைத்தேன் பயன்படுத்தினா நல்லா தான் எங்கள் லிட்டர் இது இந்த டின்னு ஒம்பதாயிரம் ரூபாங்க இது லிட்டர் எவ்வளோங்கண்ணா வருதுங்க இந்த இது பார்த்திங்க இது லிட்டரு ஒரு முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபத்தஞ்சு அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம அது மாதிரி லூஸில் வாங்கினா லூஸ் ஆ தனி பாட்டில் வாங்கினா எச்சா வரும் இந்த மாதிரி வாங்கினா முந்நூற்றி எழுபது அதனால தான் இப்படி வாங்கிக்கிறதுங்க இதுக்கு மேல வாங்கி ஆயிரம் ரூபாய்க்கு வந்தா கட்டுவடி ஆகாதுங்க கரெக்ட் இதுமே வந்து நான் செய்யற வேலையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து நம்ம கூலி எழுதணும்னு வைங்க இதுமே ஒன்று இருக்காதுங்க ஒன்று இருக்காது சொன்ன மாதிரி இருந்தாலும் இதை கொண்டு போய் அடுத்தது சேர்த்தோன்னா அதுக்கு அடுத்தது நட வைக்கணும் அடுத்த தலைமுறையை வேலை வைக்கணும் பல்லுயிர் வந்து எல்லாம் பெருகோணும் அப்படி எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு இது பண்ணுறது எனக்கு கரெக்ட் கட்ட ஏன்னா நான் ஒரு கிலோ அத்திங்கிறது நம்ம கடையில் வாங்கினா தெரியுங்க எந்த அளவுக்கு அது ரேட் இருக்கு அப்படின்னு அது வந்து இது பதப்படுத்தினது எவ்வளவு ரேட் இருக்குன்னு தெரியும் ஆயிரம் ரூபாய் இன்னொன்று என்னென்னா நீங்க ஆயிரருவான்னு சொன்னீங்கன்னா அதுக்கான இதுக்கு இதுக்கு இது இவ்வளோ ஆகுது அதனால ஆயிரம் ரூபா சொல்ல சொல்லிடலாங்கண்ணா தெளிவா ஏன்னா வந்து என்ன ஆயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க எப்படி எங்களால் வாங்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க அதுக்கு இல்லை வாங்க முடியாதவங்களுக்கு நான் என்ன அத்தி மரத்தை பார்த்து வச்சுக்கோங்க போங்க பழத்தை எடுத்துட்டு வாங்க கழுவுங்க அருங்க காய போடுங்க எடுத்து தேனில் போட்டு பிரச்சனை அவ்வளவு என்னோட உழைப்புக்கு இது ரேட்டுல நீங்க நேரடியாக இருக்கீங்களா கம்மியா கொடுத்தா எனக்கு வந்து கட்டுடி ஆகாதுங்க பத்து கிலோவுக்கு மேல வாங்கினா எட்நூறு ரூபாய்க்கு கொடுப்பனுங்க அது வந்து ஹோல்சேல் வாங்குறாங்க இல்லங்க ஆமாங்க அதனால நம்ம கொஞ்சம் ரூபா கம்மி பண்ணி கொடுப்பேன் ரீட்டைல் ஒரு கிலோ ரெண்டு கிலோ பத்து கிலோ கீழே வாங்கினா ஆயிரம் ரூபா பத்து கிலோக்கு வாங்கினா எட்நூறு ரூபாய் அதுக்கு கீழே கொடுத்தா அப்புறம் கட்டுவலி ஆகாது இல்லை நான் செய்ய முடியாது செய்ய முடியாது நம்ம நம்ம போட்டு தான் பண்ணுற மாதிரி அப்படி ஆயிரு சரிங்க அப்புறம் இன்னொன்னா நம்ம இப்போ அத்திப்பழத்தை ஒரு கிலோ வெளியே வாங்கினா எவ்வளோ வருதுங்க நார்மலாக நம்ம இது வாங்க இல்லை அது அதாவது வந்துக்க நம்ம நாட்டாத்தியே வச்சுக்கலாம் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பலவாகல இருக்கு அதாவது பேக் பண்ணிருவாங்க அவங்க வந்து எப்படி போடுவாங்கன்னா நூற்றி அறுபது கிராம் அதை போட்டு அது வந்து காக்கிலோ பாக்கிட்டு மாதிரியே இருக்கு நீங்கள் அதை பாருங்க கடையில் எல்லாம் போனால் வச்சிருப்பாங்க அது நூற்றி அறுபது ரூபாய்ன்னு போட்டு வச்சிருப்பாங்க கால் நூற்றி அறுபது கிராம் நூற்றி அறுபது ரூபா ஆ அப்படிப்பா அச்சிப்பழமே ஒரு கிலோ ஆயரூவாயிருக்கு வச்சுங்களேம்மா இல்லைங்க அது அதுக்கு மேலேயும் போகுமுங்க அது பிராண்டை பொறுத்து அந்த மாதிரி அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை நான் அந்த காலத்தில் வந்து அதே கடைசியாக வந்தது எடக்கென கிலோ கால் கிலோ கால் கிலோவே இல்லைங்க அரை கிலோ ஒரு கிலோ சரி அதே தான் ஏன்னா இதை கொண்டு போய் சேர்க்கணும் இதில் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ணி சம்பாரிச்சிட்ருக்கறக்கு நேரம் இல்லை சரிங்க நண்பர் ஒருத்தர் கேட்டார் இதையெல்லாம் நல்லா பண்ணிங்கன்னு உங்களுக்கு ரீச்சே வேறு லெவலுங்க உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன் உங்களை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதுனாரு நேர் அதுதான் நான் சொன்னனுங்க அதாவதுங்க வந்து நீங்க எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறீங்க ஆனா வந்து உங்களை எல்லாம் ஒரே நிமிஷத்துல ஏமாத்திட்டு போயிருவேன் ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏமாத்த கூடாது நீ யார வேணா ஏமாத்திரலாம் ஏதாவது சொல்லி ஈஸிங்க இல்லை உங்களையும் ஈஸியாக அடி தெரிஞ்சுட்டு போயிடலாம் இதை எதாவது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு அது நானும் சொல்ல கற்றுக்கிறதுக்கு தான் வந்துருக்குறோம் கற்றுக்கிற கற்றுக்கிறதே இல்லைங்க அதனால தான் சொல்லிடுறது ஹிமோகுலம் கெவினா போயிட்டு சாப்பிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சரியாகலாம் சுற்றுங்க அப்ப இது கரெக்டா இருந்தாதான் தான் அப்படி பேச முடியும் இது வந்து ரெண்டு பேர் கன்சல்ட்டிங் போய் கூப்பிட்ருக்காங்க போயிருக்கிறாங்க என் தம்பி கன்சல்ட்டிங் ஃபீஸ் ஆஃப்டனுன்னே நான் நல்லா கார்டு உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க நான் முதல்லயே வாங்கிருவேணுங்க சரிங்களா ரெண்டாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னா அவங்க மேலே பண்ண முடியலையேன்னு என்ன பண்றதுன்னு உள்ளே தோணிடுது நம்ம உள்ள காலை வச்சா பண்ணிடுவோம் அதே மாதிரி தான் இதுங்க இதை சாப்பிட்டா சரியாயிடும் அதுக்கு மேலே இது ஒண்ணும் இல்லைங்க இதுலேயே லட்டெல்லாம் பிடிக்கலாமன்ட்டு இருக்கிறதுங்க ஆமா அல்வா இருக்குங்கண்ணா அல்வா இதுலேயே பண்ணலாமண்ணா ஒரு நாள் பண்ணிட்டு சொல்லுங்க நம்ம அதை பல முறையில் சொல்கிறேன்னு வெயில் காலத்தில் பண்ணல பல காலத்தில் எல்லாம் சொத சொதனாய் கிடையாது ஒரு நாள் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்க அதையும் நம்ம கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டாங்க அத்திமரத்தை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாங்க பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால தோட்டங்காடு இருக்கிறவங்க ஒரு பத்து அத்திமரத்தை விடுங்க புத இடத்துல கோயில் குளம் இந்த கோயில் காடு புறம்போக்கு நிலை அப்படி இருக்கிறதுல அதுலேயுமே அத்திமரம் நடணுங்க சரி ஏன்னா அத்தி வந்து அத்தி ஒன்று சீதா ஒன்று ரெண்டை வைக்காமல் யாருனாலே ஒரு வனத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க ஆ அது உருவாக்க முடியாதுங்க அது அந்த உரமே உருவாக்கினால அது வெறும் இப்போ போனால் தையலை மரம் மலை வேம்பு மரம் அப்படி வச்சு காடு அக்கிது அங்கே என்ன உயிரினத்துக்கு என்ன இது அந்த மாதிரி வேணால் ஆக்கலாம் சரி சரிங்க அதில் ஒன்றும் யூஸ் இருக்காது அத்தி மரத்தை நடுங்க அத்திப்பழத்தை சாப்பிடுங்க இன்னும் பேசி என்ன நடக்கு போகுது ஆமாங்க அதை எல்லாமே சொல்லிட்டார் இவ்வளோ மருத்துவ இருக்குது அதோடய பழைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எல்லாமே சொல்லிவிட்டு எந்தளவுக்கு வந்து நமக்கு யூஸு மாதிரி வேறு ஒரு உயிரினங்களுக்கு யூஸு இயற்கைக்கு யூஸு எந்தளவுக்கு பின்னாடி நம்மளுக்கு யூஸு இதுக்கு மேலே சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு வேளை ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவர் சொல்கிறதுனா நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோ அவ்வளோ முடிஞ்சு வச்சு நீங்களே வந்து எதாவது அத்திமரத்தை பார்த்து பொறுக்கி நீங்கள் எதாவது தேன் உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அந்த ஒரு கிலோ இது பண்ணுறதுக்கு தேனை வளங்கண்ணா அது நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற போடலாங்க நம்மளோட ஊற போட்டே இருந்தோம்னா இப்ப நம்ம மறுபடியும் ஊறதுங்களா ஒரு பத்து நாளைக்கு ஊற போட்டு மறுபடியும் எடுத்து வெயில்ல ஓடுறதுங்க ஒரு நாள் விட்டு மறுபடியும் எடுத்து தேனில் ஓடுறது இப்படியே பண்ணிட்டு இருந்தா கடைசியில் ஜாமட்டை அப்படியே கரைஞ்சிரு நம்ம ஏதாவது எடுத்து இந்த இது சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை இது பண்றதுக்கு அப்போது நீங்கள் ரேட் அதிகமாக எனக்கு நியாயமான வளம் கம்மியான இல்லைண்ணா நான் ஒரு நான் சொல்லியிருக்கேன் நியாயமான தான் அவர் சொல்றத விட நான் சொல்றது அது கரெக்ட் ஏங்கண்ணா ஏன்னா வந்து நாங்களும் போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு அப்படி ஃப்ரூட் நட்ஸு அப்படின்னு சொல்லலாம் பேக் போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டவங்க தான் நாங்களும் இல்லைலாம் சொல்ல அப்படி சாப்பிடும் போது அதை விட இது டேஸ்ட்டுங்கிறது ஒன்று எடுத்து சாப்பிட்டு சொல்கிறேங்க சாப்பிட்டு சொல்லுங்க ரெண்டாவது வந்து அதுக்கெல்லாம் ப்ரெசர்வேட்டிவ் பண்ணால் பதப்படுத்த முடியாது நம்ம இப்போ தேனை ஊற்றுறதே வந்து ப்ரெசர்வேட்டிவ் தேனுங்க சுவையும் வந்துரு இது கெடாது ஆனால் இந்த எறும்புச்சா பீஸ் போட்டு வட்டமாக போட்டு இந்த தண்டாவை நடுவில் வைக்க முடியும் இல்லைன்னு நாளைக்கு பார்த்தா பூரா கட்டணும் கிடக்குங்க அப்படியே ஒன்று ரெண்டு எறும்பு நிறைய பேருக்கு பார்சல் போயிருக்கு அவங்க அவங்களுக்கு அப்புறம் எந்த மருந்து போடாம வெறும் வரம் எப்படி வைக்கிறாங்க அத்தி பழத்துக்கே ஃபுல்லாக வருமுங்க வெறும் அத்தி சும்மா போட்டு ஊற்றி வச்சோம்னா அவ்வளோதான் எல்லாமே சொல்லிட்டாரு நானும் டேஸ்ட்டு எனக்கு வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டுருக்கிறத பார்த்தாலே தெரியும் சொல்லுங்க நான் சாரிங்களா எல்லாம் நல்லா சுவையாக இருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வுது மாத ஒரு கிலோ ஒரு நாலு மாதம் மாத ஒரு கிலோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட முடியாம நிலைமையில யாரும் இல்ல அப்படி இருக்கிறவங்க வந்து அச்சிப்பழத்தை எடுத்து போட்டுருங்க சாப்பிடுங்க ஏதோ ஒரு வகையில எங்கிட்டயே வாங்கி சாப்பிடணும்னு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துல ஓஞ்சிருவனுங்க அப்போ உங்களை மாதிரி இளைஞர்களை வந்து இந்த மாதிரி பதப்படுத்துறதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு ஆமாங்க இது பயனுள்ளதாக இருந்திருக்குன்னா நினைக்கிறேன் இருக்குது நான் கண்டிப்பாக எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நாங்களும் மனுஷங்க தான் அதே மாதிரி பார்க்குறவங்களும் மனுஷங்க தான் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக தான் இருக்குங்க ஒரு இயற்கையை காப்பாற்றணுன்னா நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா அதிப்படத்தை ட்ரை பண்ணுங்கள் ஆமாங்கண்ணா நான் லோன் எடுத்துக்கிறேன் எடுங்க நன்றி சொல்லிடலாங்களா ஆ ஓகேங்க நன்றி நன்றிங்க ம்